श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहप्रतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये उदन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम् आरिष्य कविताशाखां वाल्मीकि वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः सिन्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्त्वमतृप्तस्त्वं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे निलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वाहतात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परेपुंसि जाते तजरथात्मजे वेद प्राचेद सादासीत् साक्षात् रामायणात्मना श्रीराघवं तजरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आहजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकपासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामणम् जयस्यास्तिसंत्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परभूयोपभास्करः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमधेशतः पृथिव्या पथितो राघवपादुका प्रभावः पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमः। सुदिनम् श्रीरामनवमि रामभिरान् अवतरित्त दिनम् लोकम् मुळुक्क कोण्डाडुगिंद्र ओरु दिनम् इन्द दिनत्तिल भागवतर्गळुडैय நியமனத்தை சிரசா வகித்து கொண்டு வந்தே வால்மீகி கோகிலம் என்கிற தலைப்பில் இராமாயண ஸ்லோகங்களின் விசேஷங்களை சில சில ஸ்லோகங்களின் விசேஷங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்கு பாகவதர்களுக்கெல்லாம் அடியனுடைய பிரணாமங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு பிறகு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய பாதுகா மூலமாக இரண்டு முறை ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. விஸ்தாரமாக அனுபவபூர்வமாக ஆச்சாரியோபதேசம் எப்படியோ அப்படி அடியனுக்கு விஜயாபனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் வால்மீகியினுடைய வார்த்தைகளின் ரசானுபவத்தை அனுபவிக்கும்படியான பாக்கியம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்றால் இது இதற்கு எவ்வளவோ சுகிருதம் பண்ணியிருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும்.
தொடரில் வந்தே வாழ்வு கோகிலம் தொடரில் ராமாயண ஆணுபூர்வி ராமாயணம் முழுசா அதுல இருக்க மாதிரி அந்த கதைகள்லாம் வரப்போறது இல்லை. ஒரு பிரதிஜை இதுல என்ன சொல்லணும் போறோன்றத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இன்னைக்கு முதல் நாள்ல இது ஒரு அவதாரிக்கு ராமாயணம் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி எல்லாரும் தெரிந்ததுதான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா வால்மீகி வாக்குனால சொல்லப்பட்ட ஸ்லோகார்த்தங்களின் விசேஷங்களை வியாக்கியாதாக்கள்லாம் எப்படி சாதித்திருக்கா, நம்ம பெரியவள்லாம் எப்படி அனுபவித்திருக்கா என்பதை முதல் நாள் அவதாரிகையாக பார்க்க போகும். அடுத்து ஆறு காண்டங்கள்லையும் சில சில ஸ்லோகங்களை எடுத்து அந்த ஸ்லோகங்களுக்கு விசேஷமாக நம்ம பெரியவாள் அனுபவித்த அர்த்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ராமாயணம் முழுக்கவே உபதேச ரூபமாக தான் இருக்கு. இதுல உபதேசம்ன்றது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது. வேதமும் உபதேசத்துக்காக ஏற்பட்டதுதான். ஸ்ருதி ஆயிட்டு ஸ்மிருதி இதிகாசங்களும் உபதேசத்துக்காக ஏற்பட்டதுதான். காவியங்களும் உபதேசத்துக்காக ஏற்பட்டவை தான். இந்த உபதேசங்கள்ல வாசி இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்றது முதல்ல பார்க்கணும். வேதார்த்தங்களை வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை உண்மை பொருளை அறிந்து கொண்டு வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம நம்மளுடைய காரியங்களை அனுஷ்டித்துக் கொண்டு செல்ல வேண்டும். தத்துவஹித புருஷார்த்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் நமக்கு சரியா புரியாத போயிட்டோம்னாக்க அந்த வேதார்த்தங்களை விசதீகரணம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டவை இதிகாச புராணங்கள். ஆகையால இதிகாச புராணங்கள் என்றும் வேதார்த்தத்தினுடைய உண்மை பொருளை அறிந்து கொண்டு நாம் அதன் வழி நடக்க வேண்டும் என்பதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதுதான் பெரியோர்களும் அனுஷ்டித்து காண்பிச்சா, அதுதான் நமக்கு உபதேசமும் பண்ண. இந்த உபதேசம்ன்றது மூன்று விதம்னு சொன்ன, ஒரு ராஜாஜ்யா மாதிரி ஒரு உபதேசம், நண்பன் நமக்கு அந்தந்த சமயத்துல எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்த்தி நல்வழியில ஈடுபடும்படியாக பண்றது, இது நண்பனும் உபதேசம் பண்ணக்கூடிய. மனைவி அவளும் நமக்கு தெளிவு ஏற்படுத்த போவள். இங்க உபதேச சப்தத்தினால என்ன சொல்லப்படுகிறதுனாக்க உண்மை நிலையை அறிவது தெளிவு ஏற்படுத்துதல் தான் உபதேச சப்தத்தினால சொல்லப்படுகிறது. அப்போ ராஜா கட்டளை இடிச்சு இதுதான் நீ பின்பற்ற வேணும்னு சொல்லிட்டான்னாக்க அதை பின்பற்றலாம். இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு தெரியாத அல்லாடின் இருக்கச்சு இதுதான் பண்ணணும்னு சொல்லி எடுத்தோம்னா ராஜாஜி மாதிரி. இப்படி மனைவியா இருக்கிறவளுக்கும் உபதேசம் பண்றதுக்கு தகுதி இருக்கு. நாம நினைக்கலாம் நாம கேட்க சொல்றதுதானே மனைவி கேட்கணும், மனைவி நமக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும் என்று ஒரு கேள்வி இருக்கு. இங்க உபதேசம்ன்றது நம்மளை மிரட்டுறது கட்டளை இடுறது என்று நினைச்சுக்க வேண்டாம். இங்க சொல்லப்படுவது நமக்கு தெளிவில்லாத விஷயத்துல தெளிவு ஏற்படுத்துவது. மனைவி ஏற்படுத்தக்கூடிய தெளிவு எவ்வாறு இருக்கும்ன்றத பார்க்கணும். நீ பண்றதெல்லாம் தப்பு, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது இது சொன்னாக்க நம்ம மனசுல ஒரு வேகம் அதிகமாயிடும். அவள் என்ன நம்மளை சொல்றது நாம என்ன அவள் வார்த்தையை கேட்கறதுன்ற ஒரு புத்தி ஏற்பட்டுடும். அப்படி இல்லாமல்
எந்த வழியில ஏன்னா நம்மளுடைய பழகின்ற கால நம்மளுடைய சுபாவம் அவளுக்கு தெரியாத போயிடுமான்னா எந்த வழியில சொன்னாக்கா நாம ஏத்துப்போமோ அந்த வழியில சொல்றோம். அப்படி சொல்லி நமக்கு தெளிவை ஏற்படுத்துறது மனைவி பண்ற உபதேசம். இப்படி உபதேசம்ன்றது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது. அதுல முதல் வகையை சார்ந்தது வேதம் பண்ணக்கூடிய உபதேசம். ஜாகீத உபாசித சத்தியம் வத தர்மஞ்சர இப்படி எல்லாம் ஒரு சுயாசம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு கட்டளை. நீ எப்பவும் சத்தியத்தையே சொல்லு, ஒரு சமயத்திலையும் பொய் சொல்லாத, தர்மத்தையே நீ அனுஷ்டானம் பண்ணு, இப்படி ராஜாஜ்ய மாதிரி ஒரு கட்டளையாக இருக்கு. உனக்கு இது வேணுமா? ஜோதிஷ்டோம என்ன சொர்க்காமோ ஏஜேச, நீ வேணும்னாக்க என்ன பண்ணணும்னாக்க, உனக்கு சொர்க்கம் வேணும்னாக்க ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு, எல்லாமே கட்டளை தான். எதுவும் நல்லத்தனமாவே ஒண்ணுமே சொல்றதில்லை. தியாகித்த உபாசித்த நீ தியானம் பண்ணு, பெருமாள் தியானம் பண்ணு, உனக்கு நல்லது ஏற்படும். நீ உபாசனம் பண்ணு, உனக்கு நல்லது ஏற்படும்னு எல்லாம் கட்டளையாவே சொல்றோம். இது கவர்மெண்ட் ரூல் போடுற மாதிரி இருக்கு. ஸ்ருதி என்னதான் அந்த கட்டளைக்கு உட்படுறதா இருந்தாலும் கூட சில சமயங்கள்ல நம்ம மனசு இருக்க கொஞ்சம் யோசனை பண்ணும், என்னப்பா இப்படி எல்லாம் ஒரு ரூல் போட்டு இருக்கான் என்றெல்லாம் ஒரு எண்ணம் வரலாம். வேதத்துல சொல்லிட்டு வேதம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் சொல்லிட்டு என்பதற்காகவே ஒரு அனுஷ்டானம் ஒரு காரியம் பண்றதுன்னாக்க அது எப்படி பண்றது? சரி அதை பண்ணி ஆகணும்னா பண்றோம் என்று ஒரு அரமணத்தோட நம்ம பண்ணுவோம். அதே சமயத்துல வரைச்சு ஒரு நண்பனா இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆபத்காலம். அப்ப நண்பனா இருக்கிறவன் இதை பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும்னு அவன் சொல்றான். நீ இந்த செயல்ல ஈடுபடாத, இப்படிப்பட்ட செயல்ல ஈடுபடு என்று சொல்லுங்க. அப்படி சொல்லச்சு ஒரு பெரிய ஒரு ஆபத்துல இருக்குச்சு. யார் நமக்கு நல்ல வழி காண்பிப்பா, யார் நமக்கு நல்ல வழி காண்பிப்பான்னு ஒரு வேதனையோடு இருந்துருக்கிற சமயத்துல ஒரு நண்பன் நம்மளை நல்வழிப்படுத்தினான்னாக்க அதை உகந்து ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரிதான் இதிகாச புராணங்கள்லாம் நம்மளை வெறும் கட்டளையா இடாத ஒரு சாதிருஷ்யங்கள்லாம் காண்பிச்சு இவனுக்கு இப்படி நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியில போய் இன்னைக்கு சேர்றதுன்னாக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட எந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே முழிச்சுண்டு இருப்போம். அப்ப சொல்லத்தே சொன்னா இந்த ஆஸ்பத்திரியில நன்னா பாத்துக்கிறா, இந்த ஆஸ்பத்திரி இந்த மருத்துவமனையில டாக்டர் எல்லாம் நல்ல டாக்டரா இருக்கா, இங்க போனா தேவையில்ல என்று சொன்னான். இல்ல வேற ஒரு ஆஸ்பத்திரியை இவன் நினைச்சிருக்கலாம், அங்க போனா அதுல எத்தனையோ பாதகங்கள்லாம் இருக்கு என்று அந்த சாதக பாதகங்களை நாம யோசிக்க முடியாத இருக்கிற நிலையில யோசித்து நமக்கு அறியப்படுத்துபவர்கள் நண்பர்கள். நண்பர்கள் சொல்லுகின்ற வார்த்தை மாதிரிதான் இதிகாச புராணங்கள். வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம அந்த தர்மங்களை நாம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணச்சே நமக்கு தெளிவில்லாத இருக்கு பார்க்கிறோம். அந்த அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதுதான். சத்திரியனாக இருந்திருக்கவனுடைய தர்மம், அவன் சத்திரியம் பண்ண வேண்டிய காரியம் யுத்தத்துல புறமுதுகிட்டு போகாமல் யுத்தத்துல இருந்து ஜெயிக்கணும். ஜெயித்தாலும் போச்சு போனாலும் போச்சு, அதை பத்தி பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாமல் யுத்தம் பண்ணணும். இது சத்திரியனுடைய கடமை. எதிர வந்திருக்கிற சண்டை போட வந்திருக்க வாழ பாக்குறான் அர்ஜுனன். ஒரு பக்கம் நம்ம தாத்தாவே வந்திருக்கு, பீஷ்மர் வந்திருக்கு, துரோணாச்சாரிய ஆச்சாரியன் வந்திருக்கு, இப்படி கிருபாச்சாரியர், இப்படி மகான்கள், மாமா மாமனார் என்று எல்லா உறவு முறையில இருக்கிறவர்கள் தாத்தாக்கள், இப்படி எல்லா உறவு முறையிலையும் இருக்கிறவர்களும் எதிர இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு போச்சு. எத்த பண்றது எத்த பண்ணாத இருக்கிறதுன்னு அந்த தர்மத்துல ரெண்டுமே தர்மமா தான் தோன்றும். இத்தனை பேரை அடிச்சு இவாளுடைய துக்கத்தினால வரக்கூடிய ஒரு சுகம் ஒரு சுகமா இருக்குமான்னு ஒரு எண்ணம் வரும். யுத்தேஜாபலாயனம்னு
சத்திரிய தர்மத்தை விட்டுட்டு போறது, இப்படி தோத்து இது தோத்து போனேன்னு எல்லாரும் பரிகாசம் பண்ற மாதிரி பண்றது இருக்க, அதுவும் சரியில்லை போல தோன்றது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டு இருக்கான். அப்பதான் கண்ணன் தோழனாகவும் எல்லாமாகவும் இருந்துட்டு அவருக்கு உபதேசம் பண்ற. அந்த உபதேசத்தை கேட்டு அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, எதை தான் ஆசிரியக்கணும் எதை தான் செய்யணும் எதை தான் விடணும்ன்ற ஒரு தெளிவு ஏற்படுறது. இது ஒரு விஷயம். மனைவிமார்களால ஏற்படக்கூடிய தெளிவு எப்படி ஏற்படும்? அவன் என்ன பண்ணுவா? பண்ணுவா பாம்பு தேசிகன் சாக்கிற நிஷாமயித்து மாம்மீளா எர்போக பட்டலையீர் திருவம் பாவித்தம் சீனிவாசிய பக்த தோஷே சோதர சமம். எந்த தோஷத்தை பெருசுபடுத்துறது, எந்த தோஷத்தை அல்பமான தோஷத்தை பெருசுபடுத்த கூடாது, இதெல்லாம் தெரியும். நாமளே பார்ப்போம், பசங்க ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்றோம், சின்ன தப்பு காரியம் பண்ணிட்டோம்னா அதை கண்டுக்காத இருக்கலாம், பெரிய தப்பு காரியம் பண்ணச்சே அதுக்கு சிக்ஷை கொடுத்து அதை சரிப்படுத்தணும். இப்ப எது கெடுத்தாலும் கோச்சிக்கிறவனா ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அப்ப அந்த பசங்களுக்கு அந்த பிதாவுண்ட வரத்துக்கே ஒரு யோசனை ஏற்பட்டு போயிடும். திருவேங்கடமுடையான் தண்டதரனாக இருந்திருக்க, நம்மளுடைய புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறவனாக இருந்திருக்கான். அவன் கண்ணில் நம்ம பண்ற தப்புதான் தெரியுது முதல்ல, ஆகையில இதுக்கு முன்ன சிக்ஷை கொடுக்கணும் சிக்ஷை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப நீலாதேவி பக்கத்துல இருந்திருக்க, அவர் கண்ணுக்கே ஒரு கேட்ராக்டை ஏற்படுத்தி விடுறாளாம். நிஷாமைத்து மாம்மீளா எர்போக புடலை படலை துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசிய பக்த தோஷேஸ்வ தர்சனம். பக்தர்கள் இடத்துல இருக்கிற தோஷம் அவருக்கு கண்ணுக்கு புலப்படாத மாதிரி பண்ணிடுறாங்க. இது சீனிவாசனுடைய மகிழ்ச்சி பண்ற காரியம். அதே மாதிரி ஏகாந்தத்துல ஒரு விஷயத்த சொல்லச்சேயே நாம பண்ற காரியம் நல்லதா இல்லையா என்பத ஒரு பராமர்சம் பண்ணும்படியாக பண்ணி அதுல தீர்மானம் தெளிவு ஏற்படுத்துவது மனைவியினால வரக்கூடிய உபதேசம். எப்படி மூன்று விதமான உபதேசங்கள், இந்த மூன்றாம் நிலையான உபதேசம் காவியங்கள்னால வரும். ராமாயணத்துக்கு காவியத்துவமும் இருக்கு இதிகாசத்துவமும் இருக்கு. இது ஆதி காவியம்னு எல்லாரும் சொல்ற, ஆதி கவின்னு வால்மீகி மகர்ஷியை நாம எல்லாரும் போற்றுகிறோம். ஆதி கவியினாலே பண்ணப்பட்ட ஆதி காவியம் ராமாயணம். இது இதிகாசம். இதிகாசங்கள் நண்பனாலே வரக்கூடிய உபதேசம் போன்ற உபதேசத்தை பண்ணி தத்வகித புருஷார்த்த விஷயங்களிலே நமக்கு தெளிவை ஏற்படுத்துகின்றன. ராமாயணம் ஒரு நண்பனாக இருந்து தெளிவு ஏற்படுத்துவதாகவும், அந்தரங்கமாக இருந்திருக்கிற மனைவி ஏற்படுத்தக்கூடிய தெளிவு ரெண்டையும் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகையால ராமாயணத்துக்கு ஒரு ஏற்றம். வேதவேத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மதே வேத பிராசேததா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம்ன்றது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கோங்க, இது வேதவேதம். வேதவேத்தியனாக இருந்திருக்கிற பரம புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தசரதாத்மஜனாக தசரதருடைய மகனாக ராமனாக அவதாரம் பண்ண, அவரை விட்டுட்டு வேதம் இருக்குமான்னு இருக்காது. வேதகா பிராச்சேதா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணா வேதமும் ஒரு அவதாரம் எடுத்துதான், ராமாயணமாக அவதாரம். பிராச்சேதா தாசித்து வால்மீகி பகவான் இடத்துலேருந்து கொண்டு, ஆகையால வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் ராமாயணத்துக்கு முழுசா இருக்கு, அதுல ஒண்ணும் தப்பவே இல்லை. என்னன்னு கேட்டா அதுக்கு மேற்படியான ஏற்றம் உடையது ராமாயணம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராமாயணத்துல அனுபவிக்கணும். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன ஆச்சரியமா இருக்கும்னா,
வாக்கு சப்தங்கள்லாம் நரடி இருக்காது. ஒன்றும் அப்போதான் ரொம்ப பெரிய சம்ஸ்கிருதத்தில் பரிசிரமம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவனால தான் வாசிக்க முடியும்னு கடப்படன்னெல்லாம் இருக்கிற காவியம் இல்லை. சின்ன குழந்தை கூட அப்போதான் எழுத்து கற்றுந்த பசங்க கூட ராமாயணத்தை வாசிக்கலாம். ராமாயணத்தில் இருக்கிற சொற்சுவை, பொருட்சுவை, அர்த்தபுட்டி இப்படி ஒவ்வொன்றும் ராமாயணத்தில் எத்தனையோ இருக்கு, சொல்ல முடியாது. நம்ம சம்பிரதாயத்தையும் பார்க்கணும். ராமானுஜர் பாஷ்யக்காரர் உடையவர் என்றெல்லாம் போற்றப்படும் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமாயணத்தை திருமல நம்பிகளிடம் 18 முறை உபதேசம். இதுதான் சார் இவருக்கு என்ன அர்த்தம் தெரியாத போயிருமா? ராமாயணத்துக்கு அத்தி சரளம், வியாக்கியானமே பார்க்க வேணாம், மூலத்துக்கு அர்த்தம் வேணும்னாக்க தானா தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு சரளமாக இருந்துட்டு இருக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை அவ மாசல்லராக இருந்திருக்கிற திருமல நம்பிகளிடம் ஒரு வருஷ காலம் இருந்துட்டு 18 முறை ஸ்ரீமத் ராமாயணத்தை செய்து சார். இப்போ 18 அர்த்தங்கள் அவர் தெரிஞ்சது. ராமாயணத்துல இல்லாததே ஒண்ணும் கிடையாது, எல்லா சாஸ்திரமும் ராமாயணத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இப்படி ராமாயணத்தை பார்க்கச்சே வித்யா சர்வாபி பாஹ்யத்யஜன மகில சத்தர்ம ஆத்யாத்மிகார்த்தாம் அர்த்தானாம் பஞ்சகம் ஸ்ரீ ரகுபதி பரதத்துவம் பிரபத்தி பதம் தத் சேஷத்வம் பாரதந்திரியம் ததவதிரகதித்வம் விரக்தி குரோர்த்ருகே ஸ்ரீசாஹ்யம் நிர்பரத்வம் சுபசிதிரபி தத்யாயினாத்யாயிதாஷ்டாதசார்த்தாஹ. 18 அர்த்தங்கள் ராமாயணத்தினுடைய மூல கருத்து என்ன? எல்லா வித்யாஸ்தானங்களும் ஒட்டு மொத்தமா சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், பிரதான சொல்லி எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இருந்தது. வியாக்கரணம் அங்கங்க பார்த்தோம்னாக்க ராமாயணம் எல்லாம் நமக்கு சரளமா அர்த்தமா இருது, அங்கங்க ஒரு நண்டல் ஏற்படும். இங்க கோவிந்தராஜிய வியாக்கியானம்னு பிராச்சீனமான வியாக்கியானம், இன்னும் பல வியாக்கியானங்கள் பிராச்சீனமாக இருக்கின்றன, அதுக்கு முன்ன கூட வியாக்கியானங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுகின்ற அந்த வியாக்கியானங்கள்ல தெரிவிக்கச்சேயே எத்தனை வியாக்கரண விசேஷங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு, இலக்கணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் சொல்றேன். சந்த அங்கங்க அப்பப்ப சில சில இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மீட்டர்னு சொல்லுவா, விரத்தம் மாறி மாறி அமைஞ்சு. அப்ப சந்தஸ் சாஸ்திரமும் அதை சொல்லாது, ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்லு. ராமாவதார சமயத்துல 5 கிரகங்கள் உச்சமாக இருந்தன என்று சொல்ற ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். ஒவ்வொரு கிரகமும் உச்சமா இருக்கிறே என்னென்ன பலன் வருதுன்றத விசேஷமா சொல்லியிருக்க, அதெல்லாத்தையும் இதுல உள்ளடக்கி இருக்கு. அதே மாதிரிதான் லங்கைக்கு கிளம்பி போகணும், வானர சைன்யங்கள் எல்லாம் அழிச்சுட்டு போகணும், அதுக்கு ஒரு நாள் குறிச்சுட்டு போ. அந்த நாள் எப்படி போனா ஜெயம் ஏற்படுமோ அந்த நாள்ன்றது. இப்படி பல விஷயங்கள் ஜோதிஷ சாஸ்திர விஷயங்கள்லாம் ராமாயணத்துல சொல்றது. இப்படி கல்பம், இது 6 அங்கங்கள் சொல்லுகிறது, இப்படி இவையெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், 14 வித்யாஸ்தானங்கள் எல்லாமே ராமாயணத்துல இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே சமயத்துல இந்த இதுல தர்மம் என்ன, அதர்மம் என்ன அப்படின்னு ஜபலியினுடைய சம்பாஷணம், ஜபலி ராமனுக்கு பேசுறே
யாரா கண்டா இது சத்தியத்தை தான் சொன்னோம் பொய் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டான்றதுக்கு ஒருத்தர் வேதம் சொல்லிட்டு போயிட்டுன்னு நாம அனுட்டிக்கணுமா நமக்கு என்ன சௌகரியமோ அதை அனுட்டிச்சுட்டு போலாமேன்னு நாஸ்திகவாதம் பண்ணு. அந்த நாஸ்திகவாதம் பண்ணச்சே கூட உண்மை நிலையிலேருந்து ஆஸ்திக்கத்திலேருந்து ஒரு சமயத்திலையும் நாம விசக கூடாது அதுல இருந்து வெளில வரக்கூடாதுன்றதெல்லாம் தெரிவிக்கிறது. இப்படி விஷ்ணு பாரம்யத்தை சொல்றது. இது மாத்திரம் இல்ல, வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், ராஜ தர்மம், மனுஷ்ய தர்மம், பிராமண தர்மம், சரண்ய தர்மம். சரணாகதி ஒருத்தன் சரணாகதி பண்ணான்னாக்க அவன் விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றது இருக்கு, அது சரண்ய தர்மம், பிதிரு தர்மம், மாதிரி தர்மம், பிராத்திரு தர்மம், பத்னி தர்மம், தர்மம் தர்மம்னு அவன் எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத விஷயத்த சொல்ற விஷயம். இப்படி ஒவ்வொரு தர்மத்தையும் அப்படியே நம்ம மனசுல படுற மாதிரி சொன்ன ஒரு கிரந்தம் ராமாயணம். இதெல்லாம் சாமான்யமா யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். வேதாந்தம் தெரியணுமே, எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம்ன்றது வேதாந்தார்த்தங்கள்லாம் சொல்ல வைக்கிற, மாறி தன் வாயால சொல்ல வைக்கிற, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறவாதா லோகத்தெல்லாம் வழி நடத்துறவான்றத மாறி தன் வாயால சொல்ல வைக்கிறார், மந்தோதரி வாக்குனால சொல்ல வைக்கிறார். இப்படி எல்லாம் தத்துவஹித புருஷார்த்தங்கள் தார சொல்றார். எது ஹிதம் எது புருஷார்த்தம் தார வாக்குனால சொல்ல வைக்கிறார். இதெல்லாம் ராமாயணத்துல பேசுவானா தத்துவஹித புருஷார்த்தத்தை சொல்றார். அர்த்த பஞ்சகம் இப்படி வேதாந்தத்துல சொன்ன ராமனே பரதத்துவன்றது இப்படி பல விஷயங்களை இதுல சொல்றது. ஆகையால சில சமயங்கள்ல நமக்கெல்லாம் எம்பெருமானுக்கு பாரதம் தெரியும், அவனுக்கு அடிமையாக இருக்கிறது தான் ஸ்வரூபம் என்பதை தெரியப்படுத்துற பரதம் சொல்ற. ராமர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போறு. பாகவத பரதந்திரனாக இருக்கிறது இன்னும் கேட்டு சொல்ற பரதன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு போறே சத்ருகான். இதெல்லாம் எடுத்து எடுத்து காண்பிச்சு ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க 90% ராமாயண ஸ்லோகங்களை எடுத்துதான் அர்த்தத்தை சாதிக்கிற நம்ம பெரியவாழ்லாம். ரகசியார்த்தங்களை தெரிவிக்கச்சே கூட ராமாயண ஸ்லோகத்தை எடுத்துதான் சொல்ற. அக்ரத பிரயோ ராம சீதா மத்திய சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுப்பாணிகி என்று சொல்லு. ராமர் என்ன போறா, அதுக்கப்புறமா சீதா பிராட்டி போறார். இவ ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு நிட்டு வில்லேந்து லக்ஷ்மணர் மூணாவதா போறா. இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னா பிரணவார்த்தத்தை சொல்றா. அகார முகார மகாரார்த்தங்கள் அகாரார்த்தமாக இருந்திருக்கிற பெருமாள் ராமன் சொல்லப்படுகிறார், உகாரார்த்தமாக இருக்கிற பிராட்டி சீதா பிராட்டி இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். ஜீவன் லக்ஷ்மன் நாம சொல்ல பிரணவே பார்த்தரசேஜ பாவம்னு சுவாமி தேசிகன் பரமார்த்தத்துல சாதிக்கிறார். இப்படி ரகசியார்த்தங்களை மர்மங்கள் எல்லாம் தெரியப்படுத்துற ஒரு காவியம் ராமாயணம். சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ண பிற்பாடு நிர்விசாரமா இருக்கும். அது சீதா பிராட்டி பண்ற காரியத்தை தான் அனுட்டிச்சு காமிக்கிறார். ஹனுமானிடத்துல சொல்ற, நீ போய் சொல்லு என்ன அழிச்சின் போறது, எப்படி ராமன் வந்து அழிச்சின் போனாதான் சரைசு சங்குலாம் கிருத்வான்னு சொல்லி அவன் வந்து என்ன அழிச்சின் போல இலங்கை பாழாளாக பண்ணி என்ன அழிச்சின் போனாதான் தத்தஸ்து சதிருஷம் பவேது அவருக்கு ஏற்பதாக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஹனுமார் அதை போய் சொல்லிட்டு போறாரு. அப்புறம் நிர்விசாரமா இருக்கார், எங்க இருக்கணும், எங்க வாசம் பண்ணணும், லௌகிகமான விஷயங்கள் எங்க பாகவதாள்லாம் இருந்துருக்காளோ அந்த இடத்துலதான் வாசம் பண்ணும். எத்தைகாக்கியம் பவதி பகவத் பாத அர்ச்சனாதம்னு சொல்ற. எந்த இடத்துல இருந்தாக்க எம்பெருமான் இடத்துலயோ அவரை அர்ச்சனாதிகள் பண்ற விஷயத்திலயோ
பாகவதாளுடைய சமாகமும் ஏற்படுமோ அந்த இடத்துல இருந்தா போறோம்னு சொல்லி சொல்றார். அந்த விஷயத்தை ஆரண்யகாண்டத்துல தெரிவிக்கிற இப்படி ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னாக்க எத்தனையோ அர்த்தங்களை தெரிவிக்கிறதாக, அதற்காகவே நமக்கு உபதேசத்திற்காக நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்பட்டது. அதுல சில சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை இன்றைய தினம் பார்க்கணும். முதல் ஸ்லோகம் நாம பாக்குறோம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வீ வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிம் முனிபுங்கவம். இதுதான் முதல்ல முதல் சட்டம் சங்கேப ராமாயணம்னு சொல்லுவா. இந்த சங்கேப ராமாயணத்துல ராமாயணம் முழுசா சொல்லிடுறேன், உபதேசம் பண்ணிடுறேன். நாரத இந்த முதல் சர்க்கத்திலேயே பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் எல்லாமே தெரியும்படியாக பண்றது. இதுல பக்திரு வைலட்சண்யம்னாக்க ஒரு நூல் இயற்றினால் அதை யார் பண்ணிருக்கான்றத பார்க்கணும். அவளை கொண்டுதான் சொல்லணும். அவர் என்ன சம்பிரதாயமா வந்தவரா, தானா தனக்கு தோணுன்னு பண்ணவரா, அவர் வேதாந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சு வந்தவரா, அவர் சொல்லியிருக்கிற அர்த்தங்கள்லாம் ஆப்தகம் அதாவது ஏற்புடையதானதா, அவர் நமக்கெல்லாம் ஆப்தரா, இப்படி எல்லாம் பார்க்கணும். ஆப்தரா இருந்து சம்பிரதாயமாக வந்த வேதாந்த அர்த்தத்தை ஓரான் ஒரு வழியா குருமுகமாக கிரகிச்ச விஷயத்த நமக்கு இதை தெரியப்படுத்துறதுன்னா பிறருடைய க்ஷேமத்திற்காக தெரியப்படுத்துபவர்களாக இருந்திருக்கிற மகான்கள். அவளுக்கு பக்திரு வைலட்சணம் விசேஷம் இருந்திருக்கு. ஆழ்வார்களுடைய சிதுக்தி அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு மகான்களுடைய சிசுக்திகளுக்கெல்லாம் ஏற்றம் உண்டு. இப்ப வால்மீகி இந்த கிரந்தத்தை பண்ணவர் அவருக்கு பக்திரு வைலட்சணம் குருமுகமாக தெரிஞ்சின்றார். அதுக்காக தான் இங்க சொல்ற குருமுகமாக அவரும் தபஸ்வியா இருந்து குருமுகமாக தெரிஞ்சின்றவர். இவருக்கு உபதேசம் பண்றவரும் தபஸ்வாத்திய தபஸ்லயும் சுவாத்தியாயத்திலையும் நிரந்தராக இருந்தவர்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாரதரிடத்திலேருந்து தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிறதுனால இந்த கிரந்தத்துக்கு ஒரு வைலட்சண்யம் இருந்திருக்கு. சிறப்பு வைலட்சண்யம், வைலட்சண்யம்னு சிறப்புன்னு அர்த்தம். மீதியை காட்டிலும் ஒரு சிறப்பு இருந்திருக்கு. விஷய வைலட்சணாக்க சொல்லும் பொருள். இப்ப இந்த ராமாயணத்துல சொல்ல பொருள் இதுக்கு முன்ன நாம சொல்லிட்டோம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு சிறந்த விஷயங்கள், வேதத்துல சொன்ன விஷயங்களை தான் நாமும் சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த தர்மத்துல ஈடுபடும்படியாக ஈடுபடுவதற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஆகையால விஷய வைலட்சணம். பிரபந்த வைலட்சணம் இது சொல்லச்சேயே ஒரு மனசுல படுற மாதிரி சொல்றோம். ராமாயணம் தெரிஞ்சா போறோம், அதை கேட்டுந்தா போறோம். பாட்டே கேயேச்ச மதுரம், அதை படிக்கிறதுக்கு, அதை கானம் பண்றதுக்கு, அதை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் மதுரமாக இருந்தது. அப்படி ஒரு பிரபந்தத்துல ஒரு வைலட்சணம், அதுல ஒரு அப்பொழுக்கு இல்லாத தோஷம் இல்லாதது, ஒரு தப்பு இல்லாதது. இப்படி எல்லா இதிகாச புராணங்களை காட்டிலும் இது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இந்த ஸ்லோகார்த்தத்தை முதல்ல பார்ப்போம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வீ வாக்விதாம் வரும் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கமம். தபஸ்வாத்யாய நிரதம், தபஸ்ல சுவாத்தியாயன்றதற்கு வேதாத்தியனத்தை பண்றது, அந்த வேதாத்தியனத்தை சொல்றதுலையும் எப்பவும் ஈடுபட்டவராக இருந்திருக்கவர். வாக்விதாம்பரம், நல்ல வாக்கை பெற்றிருக்கிறவர்கள். வாக் என்ற சப்தம் இருக்க ஞானத்தை சொல்ற, இவ நல்ல வார்த்தைகளை சொல்றவன்னாக்க நல்ல ஞானத்தோடு இருந்தாதான் நல்ல வாக்கு வரும். அந்த வார்த்தையும் பிறர் உபதேசம் அதாவது பிறர் அறியும்படியாக சொல்லுவது, உபதேசம் பண்ணவர்களுக்கெல்லாம் சேட்டராக இருந்திருக்கிறவர். முனி பூங்கவும் மனநசீலர், சதா பகவத் பாராயணாக எப்பவும் பெருமாளையே நினைச்சிருக்கவராக இருந்திருக்கிறவர். அவர்களுக்கெல்லாம் சேட்டராகவும் இருந்திருக்கிற நாரதரை பார்த்து
தபஸ்வீ வால்மீகி பரிபத்ரச்ச. தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி இவரும் தபஸ்வி, அவரும் தபஸ்வி தான். இப்ப இவர் ரெண்டு பேரும் சொன்னச்சு தபஸ்வி வால்மீதான் சொல்லி தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி கேட்டேன். ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆச்சாரியனிடத்துல போய் குருமுகமாக சிஷ்ய தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம்னு சொல்லுவது போல ஆச்சாரியோபசர்ப்பணம் பண்ணி சமீர்ப்பாணிகி ஸ்ரோத்திரியம் பிரம்மநட்டம் வெறுங்கையோட எல்லாம் ஆச்சாரியனிடத்துல போகக்கூடாது. ஸ்திர பல நாட்கள் ஆச்சாரியாளுக்கு சிசுரூஷ பண்ணி தெரிஞ்சுக்கணும். அகையல ஆச்சாரிய குருமுகமாக தெரிஞ்சுக்கிறது தான் பிரதிஷ்டிதமா இருக்கும், இல்லைன்னா வேற எதுவும் பிரதிஷ்டிதமா இருக்காதுன்னு உபனிஷத்துலாம் அடிச்சு சொல்லும். அகையல இவர் கிரமமா நாரதரிடத்துல இப்ப வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அவரை உபசர்ப்பணம் பண்ணி அவரை ஒரு கேட்டார் என்று சொல்றார். இப்ப தபஸ் என்ற ஒரு சப்தம் இருக்கு. தபஸ்ன்னா சாதாரணமா என்ன அர்த்தம்னா காயக்லேசம் பண்ணிக்கணும், சரீரத்தை வருத்திந்து பகவத் விஷயத்துல ஈடுபடுறது இருக்கு, அது தபஸ். ஏகாதசி உபவாசம் இருக்கும், சிரவண துவாரசி உபவாசம் இருக்கும், இதெல்லாம் தபஸ் தான். இப்படி காயக்லேசம், கிருத்ரம், சாந்திராயணாதி விரதங்கள் இதெல்லாம் வரும், இதெல்லாம் தபஸ்ல அந்தர்பாவம். இப்படி தபஸ் பண்ணமானா என்ன பலன் வரும்ன்றத ஒண்ணு யோசனை பண்ணணும். இந்த மாதிரி தபஸ் பண்ணமானா வரக்கூடிய பலன் என்னன்னா யதாவஸ்திதமான ஞானம், உண்மை பொருளை அறிவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் போகும். பாபங்கள் போயிட்டுனாக்க உண்மை ஞானம்ன்றது தானா வந்துடும். இது ஒரு தடையாக இருக்கு. அந்த தடையை நீக்குவதற்கு ஒரு வழியாக இருப்பது தபஸ் என்பதாக அர்த்தம். சுவாத்தியாய நிரதம், சுவாத்தியாயம்ன்றது இருக்க அவரவர்கள் அத்தியனம் பண்ண சாகை இருக்க அது சுவாத்தியாயம் என்று சொல்லணும். வேதம் தான், வேதத்துல இப்ப நம்ம சில பல பேர் எதிர்சாகா அத்தியாயா இருக்கா, ரிக்வேத அத்தியாயா இருந்திருக்கா, அதுலயும் தைத்திரிய எதிர்சாகாத்திய தைத்திரிய சாகையை அத்தியனம் பண்றவா இருக்கா, சுக்ல எதிர்வேதிகள் இருக்கா, எதிர்வேதிகள்ல கூட அந்த மாதிரி ரிக்வேதிகள்லயும் பல சாகைகள் உள்ளன, சாமவேதத்துல 1000 சாகைகள் உள்ளனன்னு சொல்லிருக்கு. அவாவாளுடைய சாகையை முதல்ல அத்தியனம் பண்ணோம், அப்புறம்தான் மீதி அத்தியனம் பண்ணலாம். நம்ம சாக்கியை அத்தியனம் பண்ணாமல் எனக்கு சாமம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த தியானம்லாம் பிடிச்சிருக்கு, நான் எஜுர்வேதமா இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாமவேத அத்தியனம் பண்றேன் நான்னு பண்ணக்கூடாதான். நமக்கு உண்டான சாக்கை என்ன உண்டோ, எஜுர்வேதம் என்ன உண்டோ, அந்த சாக்கியை அத்தியனம் பண்ணிட்டு அப்புறம்தான் இன்னொரு சாக்கையை நாம அத்தியனம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி பண்ணலைன்னா பெரிய சாகாரன்ற ஒரு தோஷம் வந்துடும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவர் சுவாத்தியாய நிறத்த அவருக்கு உண்டான சாகை என்ன உண்டோ, வேதம் உண்டோ, அதை அத்தியனம் பண்ணவர், அதை அத்தியனம் பண்ணி மீத வேதங்களையும் அவர் அறிந்தவர்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றது, தபஸ்தப்தம்ன்றது வேதத்தையே குறிக்கிறது. தப்போ ஹிஸ்வாத்யாயின்னு சொல்றது சுவாத்தியாயமே தான் தபஸ்து, வேதாத்தியனம் பண்றதே தான் தபஸ்து, வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதே தான் தபஸ்து, பெருமாளிடத்துல வேத பாராயணம் பண்றது இருக்க அதுவே தான் தபஸ்து. வேதமே பஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதா நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்யவ்யதே. இந்த வேதாத்தியனம் பண்றது ஜபேன் நித்தியம் யதாகாலம் அதந்திரிதா எந்தெந்த சமயத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்ட சமயங்கள்ல சோம்பேறித்தனம் இல்லாமல்
வேதாத்தியனம் பண்றதுன்றது இருக்க, இதுதான் தபஸ், வேற எந்த எதுவுமே தபஸே இல்லை. தபோஹி சுவாத்தியாயு சொல்லிருக்கு, வேத ஜபம் பண்றது இதெல்லாம் தபஸ்ன்னு சொல்லிருக்கு. அப்படியே என் திருத்தகப்பனார் மாதிரி இருந்த மகான்கள்லாம் இதை அப்படியே வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறது, தான் சொல்றது, இன்னும் கேட்டா உடம்பு முடியாத நாளில் கூட படுத்துண்டு வேதத்தை சொல்லிட்டு அவெல்லாம் வேத மூர்த்தியா திகழ்ந்தார் என்று சொன்னா இது அதிசயத்து இல்லை, உண்மையான வேதாத்தியனத்தை சொல்லச்சு. உறக்க சொன்னா தொண்டை வலிக்கிறதுன்றதுக்காக உறக்க சொல்லாத இருக்கக்கூடாது. யாவத் தரசக்கு சுவாத்தியாயமதீதம், நமக்கு எவ்வளவு பலம் இருக்கோ எவ்வளவு சக்தி இருக்கோ அப்படி சுவாத்தியாயத்தை வேதத்தை சொல்லணும். பெருமாள் கைங்கரியம் பண்ணச்சு சாவியமா சொல்லணும், பரிகாசமா சொல்லக்கூடாது. எத்தனையோ இருக்கு, அதுல எப்படி சொல்லியிருக்கோ சொல்லிருக்கிற மாதிரி தன்னுடைய சக்திக்கு ஈடாக கடைசி வரைக்கும் வேதத்தை சொல்லிட்டு வந்த மகான் அடையன் திருத்தாக சொன்னார். இப்படி பல மகான்கள் எழுந்திரல் இருந்தனர், இப்பவும் இருக்கா மகான்கள் இருக்கா, என்ன அப்படியே இதுவாயிடல, பக்தி சிரத்தையோட வேதாத்தியனம் பண்றவா, வேதாத்தியனம் பண்றதோட இல்ல தாம் பண்ண வேதாத்தியனத்தை பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறவர்களும் இருந்திருக்கா, இதுதான் தபஸ். வேத ஜபம் பண்றவா என்கிறது அர்த்தம். இது அப்புறமா என்ன தபஸ்ன்னா வியாக்கரணம்னு அர்த்தம், தபஸ்ன்னாக்க இது இன்னும் வேற வேற எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. ஆகையில சாமவேதம் தபோஹி சுவாத்தியாயம் சுவாத்தியாயன்றது வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சாமவேதமாக இருந்திருக்கு, சாமகானம் செய்கிறவாள்லாம் கொடுக்கின்றது. இப்படி வீணைக்கு என்ன அவர் வீணைக்கு மகதின்னு பேர், நாரதர் வச்சுன்னு இருக்கிற வீணைக்கு அந்த வீணையால கொண்டு சாமகானம் பண்ணிட்டு இப்படி பல அர்த்தங்கள்லாம் சொல்லு. அப்படி இருந்தாலும் கூட இந்த தபஸுக்கு சொல்லச்சே ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் சேர்ந்து சொல்லக்கூடியது இருந்திருக்க, இதுதான் தபஸ்ன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட தபஸு தபஸ்வாத்தியாய நிரதம் சுவாத்தியாயோ கேதவியகான்னு வேதாத்தியனம் பண்ணணும்னு வேதத்துல சொல்லியிருக்கிற ஒரு கட்டளை, அந்த கட்டளையை பின்பற்றுவது அதுதான் தபஸ்வாத்தியாய நிரதகாம். தபஸ்வி வாக்விதாந்தரம், அவர் தபஸ்வியாக இருந்திருக்கிறவர் வால்மீகி, இந்த தபஸ்வி என்று சொன்னது வாக்விதாம்பரம். யாரெல்லாம் வாக்விதாம்பரம்னா வேதத்துல ஆழ்ந்தவாளாக இருந்திருக்கிறவா, அப்படிப்பட்டவர்கள்ல சிறந்தவர் என்ன சொல்ற, வாக்தேவின்னு சரஸ்வதிய சொல்றோம், சரஸ்வதி அடைந்தவர்கள் அவளுக்குள்ள இவர் ரொம்ப சிரேஷ்டராக இருந்திருக்கிறவர். இதனால பெருமை சொல்லப்படுது, நாரதருக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை. நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம்னு அடுத்ததான ஒரு விசேஷனம் இந்த இடத்துல நாரதருக்கு சொல்லிருக்கு. சுவாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம், மனநசீலாளாக இருக்கிறவாளுக்கு அவளுக்குள்ள சிறந்தவராக இருந்திருக்கிறவர் முனிநங்க. ஆலம்பனசீலம் மனநசீலம் இதெல்லாம் சொல்றது, ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா என்று வேதம் விதிக்கிற கட்டளையில பிரம்மத்தை தெரிஞ்சின்று தெரிஞ்சின்ற பிரம்மத்தை எப்பவும் மனநம் பண்ணிட்டு இருக்கிறது. பரதத்துவமாக இருந்திருக்கிற நாராயணனை ஆச்சாரிய முக்கியன தெரிஞ்சுண்டு அது பிரதிஷ்டிதமாக இருக்கும்படி எப்பவுமே நாராயணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர். ஆகையால அவர் சொல்லப்படுகிறார் வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச முனிபுங்கமும் நாரதம் பரிபப்ரச்ச. நாரதம்ன்ற பேரு சொல்ற, நாரதம்ன்ற சொல்றத பேருனாலேயே அஜ்ஞான கந்தம் இல்லாதவர்னு அர்த்தம் ஏற்படுறது, பேருனாலேயே ஏற்படும். ஆகையால அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஆச்சாரியனை எப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடையணும்னு சொல்லச்சு, ஆச்சாரிய குண பூர்த்தி உள்ளவராக இருக்கார்ன்றத தெரியப்படுத்துறது இந்த ஸ்லோகம்.
தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி, அவரும் தபஸ்வி. ஆனா சுவாத்தியாய நிறத்தும் அவரும் தானே இருந்திருக்கு. ஆகையில தப்ப சுவாத்தியாய நிறத்தம்னு சொல்லி ரெண்டு சொல்லியிருக்கே நாரதருக்கு, இவருக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்னா, இவரும் அத்தியனம் பண்ண, இவர் அத்தியனம் பண்ணாத வெறும் ஏகாதசி சிரவணத்வாசி உபவாசம் இருக்கிறவரு தானா, இல்ல வெறும் இது பண்றவரு தானா கேட்டா, அப்படிலாம் இல்ல. இவரும் மாறுதி தான், இவரும் எல்லா தேர்வும் பண்ணிருக்கவர் தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் அவருக்கு அந்த மாதிரி சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நாரதர் உபதேசம் பண்ண பிற்பாடுதான் இவருக்கு பிரம்ம விஷயத்துல பிரம்ம ஜானத்துல தெளிவு ஏற்பட்டது. ஆகையில இப்ப அந்த தெளிவுக்காக தானே கேட்கிறேன். ஆகையில இவரிடத்துல இருக்கிற ஒரே குணத்தை மாத்திரம், ஒரு குணத்தை மாத்திரம் இப்ப சொல்றேன். இவர் பின்னாடி இவரும் அந்த மாதிரி ஆக போறேன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்றேன். ராமாயணத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் இன்னும் கேட்டா இதுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. இதுல தகாரா சௌக்கியதாயகா தகாரோ விக்னநாசகான்னு எம்பெருமானார் ஆரம்பிக்கச்சே, அகில பவன ஜென்ம சேமபங்காதலிலேன்னு சிபாஷியத்தை ஆரம்பிக்கச்சே, அகாரம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அகாரார்த்தா விஷ்ணுன்னு அகாரம் பெருமாளை சொல்றது, அகாரம் மங்களவாச்சி என்றது. அந்த மாதிரி தகாரம் கூட சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான், தகாரா விக்னநாசகா விக்னத்தை போக்கடிக்கக்கூடியது. இப்ப இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரெண்டையும் சொல்லக்கூடியது, ரெண்டையும் பண்ணக்கூடியது ராமாயணம். நாம எதுக்கு வேணும்னாலும் ராமாயணத்தை சேர்க்கலாம், இதுதான் ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அப்படிப்பட்ட ராமாயணம் என்னென்னத்துக்கெல்லாம் ராமாயணத்தை வச்சிருக்கேன், ரோகம் போகணுமா அதுக்கு ராமாயணம், கல்யாணம் ஆகணுமா ராமாயணம், பிறந்த பிறனுமா அதுக்கு ராமாயணம், நமக்கு வரக்கூடிய சங்கடம் தீரணுமா அதுக்கு ராமாயணம், எதுக்கு எடுத்தாலும் ராமாயணம் சரியில்ல. ராமாயணத்துக்கு சரிச்சாக்க எல்லா காரிய சித்தியும் ஏற்படுறது. மோட்சம் வேணும்னாலும் ராமாயணத்தை சரிச்சுமானாலே போதும். அந்த சரணாகதி தத்துவத்தை நாம தெளிஞ்சு சரணாகதி பண்ணுவோம். ஆகையால எல்லா புருஷார்த்தத்துக்கும் சாதனமாக இருக்கிறது ராமாயணம். இட்ட பிராப்தி அனிட்ட நிவர்த்தி, நோவு நொடி இல்லாமல் இருக்கணுமா, நமக்கு வயிற்றுவலி போகணுமா, தலைவலி போகணுமா, என்ன ருத்ரோகம் போகணுமா, இந்த கொரோனா போனோம்னா கூட நாம பக்தியோட ராமாயணத்தை சேவிச்சுமான போறோம், அது நம்மள ஒண்ணுமே பண்ணாத அது பாட்டுக்கு போயிடும். ஆகையால நம்மளுடைய அனிஷ்ட நிவர்த்தகமாகவும் இஷ்ட பிராபகமாகவும் இருக்கிறது இந்த ராமாயணம். இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் தகாரத்தினால ஆரம்பிக்கிற என்று வியாக்கியதாக்கெல்லாம் சொல்லியிருக்கா. இப்படி முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிச்சோம். இதுக்கப்புறமா அவர் ராமாயணம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிடுறேன். நாரதர் முதல்லயே உபதேசம் பண்ணிடுறேன். பண்ண பிற்பாடு நாரதரை அனுப்பிச்சு வைக்கிறேன். இரண்டாவது சர்க்கத்துல அத்தியுதமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. நாரதத்யதுதத்வாக்கியம் ஸ்ருத்வா வாக்கிய விசாரதஃ பூஜயா மத தர்மாத்மா சஹரிஷ்யோ மஹாமுனிம் யதாவத் பூஜிதஸ்தேன தேவர்ஷிஹி நாரதஃ ததா ஆப்ருச்சைவாப்யனுஜ்ஞாதஃ சஜகாம விஹாயசம். இப்படி நாரதரிடமிருந்து ராமாயணம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா, பூஜையாமாச தர்மாத்மா சகசிஷ்யோ மகான், தாம் மாத்திரம் அந்த நாரதரை உபச்சாரம் பண்ணல, சிஷ்யாளோட சேர்ந்து எல்லாரோடையும் பண்ற. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. நாம நித்தியம் ஆராதனம் பண்ணச்சே எப்படி ஆராதனம் பண்ணணும்னாக்க, ஒவ்வொருத்தரையும் காண்பிச்சு காண்பிச்சு, நான் மாத்திரம் ஆராதனம் பண்றேன் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றேன்னு இல்லை. இயம்மம பாரியா, இவள் என் மனைவி, இவன் என்னுடைய குழந்த பையன், இவள் என்னுடைய பெண், இவன் என்னுடைய சிஷ்யன், இவன் என்னுடைய பிரேஷன், இப்படி ஒவ்வொருத்தரையும் காண்பிச்சு காண்பிச்சு இவன் எல்லாரையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஈடுபடும்படியாக நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னு தன்னை மாத்திரம் சமர்ப்பிக்காத மொத்த பேரையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறது. அந்த சூக்மான விஷயத்தை தான் ஒரு மகான் எழுந்தருள் இருக்கார். அந்த மகானுக்கு பரிச்சரியம் பண்றதுன்னாக்க தான் மாத்திரம் பண்ண போறாது. இங்க வால்மீகியனுடைய ஆசிரமத்துல அவ சிஷ்யால் தான் இருந்துட்டு இருக்கா, சிஷ்யாளை கொண்டு அவளையும் சேர்ந்து நாரதருக்கு பரிச்சரியம் பண்ண வைக்க சொல்ற. இது ஒரு விசேஷத்தை சொல்லு.
அப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்காக போறேன் வால்மீகி போற அவருடைய சிஷ்யர் பரத்வாஜ் சிஷ்யாலும் பெரியவாளோட மகான்கள் இந்த மாதிரி இருந்தாருன்னா அவனோட சிஷ்யாலும் போற வழக்கம் அங்க பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தை வால்மீகியினுடைய வார்த்தை அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அந்த தீர்த்தம் தெளிவாக போறதுன்னு சொல்ற தெளிந்த நீரோடைக்கு எதோடையான ஒரு கம்பேரிசன் கொடுக்கணுமே எத்தோட சேர்க்கிறது எதோ உபமானமா சொல்றதுன்னு சன்மனுஷ்ய மனோயதா சத்துக்களாக இருந்திருக்கிற மனுஷியால் அவளுடைய தாதுக்களுடைய மனசு எப்படி தெளிவாக இருக்குமோ சுகதுக்கத்திலேயோ லாபாலாபத்திலேயோ ஜெயத்திலேயோ பராஜயத்திலேயோ ஏதலையும் சத்துக்களுடைய மனசு எதனாலையும் கலக்கத்தை அடையும் அவளுடைய மனசு மாதிரி இது தெளிவாக இருக்கின்றது இப்ப சத்துக்களாக இருக்கிறவாளுடைய மனசு தெரிவிக்கிறதுனால நாம்பளும் இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லி தெரிவிக்கிறார் இங்க நடக்கிற நிகழ்வு பரத்வாஜர் கூட போறே இந்த இடம் சமகாதிகத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் தீர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு இங்க மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலாம்னு தோன்றது நான் மாத்தியானிக ஸ்நானம் பண்றேன் ஒரு கமண்டலுக்கு தீர்த்தம் எடுத்து போறேன் அப்ப இந்த கமண்டலுவை இங்கே வச்சுடு நான் ஸ்நானம் பண்றேன் ஸ்நானம் பண்ணிட்டு வரைச்சு தீர்த்தம் எடுத்துட்டு வரணும் கையில தீர்த்தத்தோட வரணும் அதுக்காக அந்த தீர்த்தம் இருக்கு இதை வச்சுடுன்னு சொல்றேன் சரி மர உரி அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ண பிற்பாடு ஒட்டிக்கிறதுக்கு இன்னொரு வேஷ்டி ஒண்ணுமே அந்த வேஷ்டியும் மர உரி வீரத்துணையோட எல்லாம் வரக்கூடாது அந்த காலத்துலாம் திருப்பக்கூடலன்னு சொல்லுவா அதுல மடிசஞ்சியில வேஷ்டி எடுத்துட்டு போய் நதிக்கரையிலயோ காவேரி கரையிலயோ இல்ல எந்த தாமிரபரணி தீரத்திலயோ இல்ல குளங்கள்லயோ அவாவா ஊர்ல என்னென்ன இருந்துருக்கோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு உலந்த வேஷ்டி ஊத்திண்டு திருமணிட்டு அதுக்கப்புறமா ஸ்நானங்கமே பண்ணணும் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறமா அந்த மடிசந்தியோட வருவா இதெல்லாம் சுவாமி அனுஷ்டானத்தை நாங்கெல்லாம் சேவிச்சிருக்கோம் அது ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம் சுவாமி எழுந்துள்ளச்சு அனுஷ்டானம் புள்ள தோல்ல திருப்பு குடலையை போட்டுண்டு கையில தீர்த்தம் பரவான் தீர்த்தத்துக்காக கிண்டி எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு ஆச்சரியம் அது எத்தனை நினைச்சாலும் ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு கண்ண ஜலம்தான் வருது அப்படிலாம் ஆகையால இவர் மாத்தியானிக ஸ்தானத்துக்கு போறே கமண்டல் எட்டும் போறே சிஷ்யர் எடுத்தும் போறே இவருக்கு மர உரி தீர்த்தம் வேண்டாம் அங்க முத்திக்கிறதுக்கோசரம் மர உரி எட்டும் போறே இதெல்லாம் எட்டும் போறே பிராயட்சத முனையத்தே வல்கலம் நேசோ குருகோ அந்த வல்கலத்தை கொடுக்குற அவ நீர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வல்கலத்தை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் இப்படி சத்தனா தீர்த்தம் வாட போறதுக்கு முன்னா அந்த காடு தானே அது காட்டுல இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான் சசியாபியாசேத் மிதுனம் சரந்தம் அனபாயினம் விஜஜாரக பசியம் சது சர்வதோ விபுலம்பனம் ததர்ச பகவான் தத்ர க்ரௌஞ்சேயு சாரு நிஸ்வனம் இது ஒரு அன்றில் பட்சி க்ரௌஞ்ச பட்சி உற்சாகமா சந்தோஷமா அது ரெண்டு பட்சி ஒரு ஆண் கணவனும் மனைவியுமா இருக்கிற பட்சிகள் அது ரெண்டும் ஒன்னா இருந்துருக்கு ஒன்னா இருக்கிட்டு சந்தோஷமா சப்திச்சுருக்கு கீசு கீசன் எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்றோம் புள்ளும் சிலம்பினகான்னு பாக்குறதுல சொல்லி சொல்றோம் ரெண்டு சப்தத்திலையும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம் புள்ளும் சிலம்பினகான்றதே பிரயத்தனப்படுறது சரி நம்ம இனிமே கிளம்பி மாகாசத்துக்காக வெளில போனோம் அதுக்கு முன்ன என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்காக கீசுகீசன்னு சொல்லச்சே என்னாச்சுன்னா சூரியோதயம் ஆயிட போறது நாம ரெண்டு பேரும் பிரிய போறமேன்னு அந்த பிரியறதுனால வரக்கூடிய ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதான சப்தமாக இருந்தது இப்படி சப்தங்களுக்கெல்லாம் ஒரு பாவம் கல்பிக்கிறது பாவம் தெரியும் ரெண்டு கவிஞ்ச பட்சி இருக்கு ரெண்டு கவிஞ்ச பட்சிகளும் சந்தோஷமா ஒன்னா இருக்கிறதுனால சந்தோஷமாக சந்திக்கிறது சந்தோஷமா இருக்கிற முடியல தஸ்மாத்து மிதுனாவேகம் புமாம்சம் பாப நிச்சயா ஜகான வைர நிலையா நிஷாதியாந்துருணாங்கிரம் வியுக்தா பதிதா தேன த்விஜேன சகாரிணா தாமிரசீர்ஷேண மத்தேன பத்ரிணா சகிதேன வை நம்ம பாரு இதெல்லாம் தான் வால்மீகியினுடைய வார்த்தை கண்ண ஜலம் வரும் இல்ல பாட்டமாக்க ஒரு பாப நிச்சயம் ஒரு பாபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா ஒரு வேடு
தஸ்மாத் மிதுனாத் அந்த இரட்டையிலிருந்து ஏகம் புமாம்சம் ஜகான ஆண் பட்சி ஆண் கிரௌஞ்ச பட்சியும் இங்க இருந்து அடிக்கிறான் இல்ல இல்ல அடிச்சான்னா அம்பு போட்டு விழுது விழுந்தா நிஷாதஹா தஸ்ய பஸ்யதஹா பார்த்துட்டே இருக்கு மகர்ஷி பார்த்துட்டே இருக்கு சத்தமின்னுதான் சந்தோஷமா நினைச்சாரு அப்பா இந்த பட்சிகள்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தியா நினைச்சுட்டு இருக்கு பார்த்துட்டே இருக்கு ஒரு வார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னா भार्यातुनिहतं दृष्ट्वा रुराव करुणाम्बीरं तं सोणित परीतांगं तेटवानं महीतले आण पक्षि तलैल कीळ विळुंदु तलैयेल्लाम अप्डिये रत्तमा इरुक्कु सक्कवेल नाय पोच्चु तलैयेल्लाम अद पार्त्तुट्टु भार्या निहतं दृष्ट्वा रुराव करुणाम्बीरं ஒரு தீன ஸ்வரத்துல அழ பெண் பட்சி அழகான் இதுவும் அவளால தெரியும் வியுக்தா பதினா தேன த்விஜேன சககாரிணா தாமிரசீர்ஷேண மத்தேன பத்ரிணா சகிதேன பை அவன் கணவனை அதாவது அந்த ஆண் பட்சியை இழந்து இருக்கிறது இத பார்த்த உடனே तथाविदं द्विजं दृष्ट्वा निषादेन निपातितं ऋषेः धर्मात्मनः तस्य कारुण्यं समपद्यत இந்த நிலையில அவருக்கு ஒரு கருணை தோன்றிச்சான் ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு யார் பார்த்தாலும் எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் அதுவும் மகர்ஷியாச்சே அவருக்கு சொல்றேன் தத கருணவேதித்வாத் அதர்மோயமிதி த்விஜஹ நிசாமிய ருதீன் கவுண்டேன் இதம் வதனம் அப்ரவீது அயம் அதர்மா வேடுவன் பண்ணது பெரிய தர்மம் அதர்மம் இது இது தர்மம் இல்லாத ஒரு காரியம் என்ன ரெண்டு பட்சிகள் அதுவும் ஆண் பெண் ஒன்னா சேர்ந்து இருக்கே போய் அதுலயும் ஆண் பட்சி அடிக்கிறதுன்றது இருக்கு அதை பிரிக்கிறதுன்றது இருக்க ஒரு பெரிய அதர்மம் இந்த அதர்மத்தை அவன் பண்ணிருக்காங்க என்ன அதனால அதை பார்த்து சொல்ற மாமிஷாத பிரதிஷ்டாம் துவகமஹா சாஸ்வதி சமாஹா எத்கௌஹுஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம் ஹே நிஷாதா என்று அந்த நிஷாதனை பார்த்து வேடுவனை பார்த்து இவர் சொல்றேன் என்ன ஏ வேடனே உனக்கு இனிமே ஒரு காலம் நல்லதே கிடைக்காது உனக்கு அமைதியே வரவே வராது ஏன் என்ன காரணத்தினால என்ன அது சொல்லிவிடு எத் க்ரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோஹிதம் க்ரௌஞ்ச தம்பதியில ஒன்ன அதுவும் ஆண் பட்சிய எந்த காரணமும் இல்லாமல் நீ கொண்டு உனக்கு நல்லதே நடக்காது உனக்கு அமைதியே வராது என்று இவர் சொல்லிட்டு எங்கோ ஒரு பட்சி அவன் வேடுவன் தன் காரியத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இவருக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு சம்பந்தமும் இல்லாத இருக்கச்சே இவர் பாட்டுக்க அந்த வேடுவனுக்கு ஒரு சாபம் கொடுத்து இது என்னடா இது நம்மளுடைய தபத்தெல்லாம் வீணாக்கிண்டு காரணம் இல்லாத காரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லிட்டோம் இத பார்த்தா ஸ்லோகம் மாதிரியாவும் இருந்துருக்கு சோகார்த்தேனாத்ய சகுனேஹே கிமிதம் வியாகதம் மயா சத்யேத்தம் பர்வதா சிந்தா பபூவ ஹிருதி வீக்ஷதா சோகார்த்தேன அந்த பெண் கிரௌஞ்ச பட்சிக்கு ஏற்பட்ட ஒரு சோகத்தை பார்த்து அதனால துக்கப்பட்டவராக இருந்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டேன் இத்தையே மனசுல நினைச்சுட்டே இருந்திருக்கிறான் இதுக்கு உண்மையான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்க போறது அந்த அர்த்தத்தை நாம் பின்னாடி பார்க்க போறோம் இது ஏண்டா இப்படி சொன்னோம் நாம் என்னத்துக்கு சொன்னோம் சொன்னோம்னு சிந்தையன் சமஹா பிராஜ்ஞா சகார மதிபான்மதியும்
சிஷ்யன் செய்வா பிரவீத் வாக்கியம் இதம் சமுனி பொங்கவஹா. நமக்கு எதனா ஒரு நரடெல்லாம் ஒரு காரியம் வந்து பண்ணிட்டுமானாக்கா இப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன்னு நமக்கு யாரெல்லாம் அந்தரங்கமா இருக்காளோ அவள்கிட்டலாம் நான் சொல்லியிருக்க வேண்டாம், நான் என்னமோ என் வாக்குல இந்த மாதிரி வந்துருப்பேன், என் காரியத்தை கெடுத்துருப்பேன் என்ன நாம சொல்லுவோம்லையோ அந்த மாதிரி சிஷாண்டெல்லாம் போய் சொல்லியிருக்க. இப்படி சொல்லிண்டே இருக்கச்சே அந்த ஆசிரமத்துக்கு பிரம்மா வரு, இவருக்கு எந்த காரியத்திலையும் போவே இல்லை, மனசே போல. அவர் அப்படியே இதையே பார்த்து கேட்டுட்டு இருந்துருக்கே, மனசே போல யாருன்றதெல்லாம் எனக்குள்ளான்னு. பிரம்மா வரே, பிரம்மாவுக்கு வந்தாக்க யந்திரகத்தியா ஒரு மெக்கானிக்கலான்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. பெரிய மகான் பிரம்மாவே சதுர்முக பிரம்மாவே ஆசிரமத்துக்கு வந்துட்டேர்னாக்க அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது, என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்ணமோ எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறான். வால்மீகி ஸ்ததந்திரத்வா சஹசோத்தாய வாக்யதா பிராஞ்சலி பிரயதோ பூத்வா சப்தௌ பரம விஸ்மிதா பூஜையா மாசதம் தேவம் பாத்யாத்யாத நவந்தனே. இப்படி எல்லாம் பண்ணினர், அவரையும் உட்காந்து வச்சுட்டே எல்லாம் பண்ணார். அப்போ பிரம்மணா சமனஜாத சோப்பிபா விசதாசனே ஓருஷித்தையும் சொல்ற, வந்தவா வந்தாள்னா பெரியவா வந்தாள்னாக்க அவளை நின்று ஆசனத்துக்கு கொடுத்து அவளை உட்காந்து வச்சுட்டு நாம கீழ் ஆசனத்துலயும் தரையில உட்காந்துட்டு பெரியவாழ்ந்து இருந்து நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்காக அவருக்கு ஆசனம் சமர்ப்பிச்சுட்டு இவரும் கீழே உட்காந்து இதெல்லாம் சொல்லி சொன்ன. அப்போ கூட இவர் மனசுல சர்க்கத்தே நைவ மனசா வால்மீகி ஞானமாஸ்திதா பாபாத்மனா கிருதங்கிருஷ்டம் வைர கிரகண புத்தினா எத்தாதிருசம் சாருரபம் கிரௌஞ்சம் சந்தியாத் அகாரணாதி சோஜன்னேவ புனஹ கிரௌஞ்சீம் உபஸ்லோகம் இமம் ஜகோ. அப்போ இதுதான் சொல்லணும், அவருண்ட வந்திருக்கிற வந்திருக்கவர் அவருக்கு நீர் என்னத்துக்கு வந்திருக்காரு, என்ன சமாச்சாரம் என்னன்னு ஒன்னும் கேட்கலையா. அங்கேயே இன்னைக்கு அர்த்தால இன்னைக்கு மத்தியானம் தீசா மாட போனேன், மாத்தியான ஸ்தானத்துக்கு போச்சு, இந்த மாதிரி வந்தது அவன் பாபாத்மா, அவன் பண்ணான், அவன் பண்ணா பண்ணிட்டு போறான். எம் வாக்குல இருந்து என்னத்துக்கு இந்த வார்த்தை வந்தது, மனுஷாத பிரதிஷ்டாந்த மகமான சாஸ்திரி சமான்னு எம் வார்த்தையினால என்னத்துக்கு வந்தது, என்ன சொல்றது புரியலையே என்ன சொல்றாரு. அதுக்கு பிரம்மா சொல்ற, மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தே எம் சரஸ்வதி. இந்த வார்த்தை ஒன்னு வரல, என்னாலதான் வந்தது, என்னுடைய ஒரு இஷ்டம் மச்சந்தா தேவன், நான் தான் இந்த மாதிரி வார்த்தையை உன் வாக்குல இருந்து வரும்படியாக பண்ணேன்னு சொன்ன. சரஸ்வதினு சொல்லி சொல்ற, சரஸ்வதி வரச்சே சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவின்னு பேரு. வாக்தேவி எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு பத்னியாக இருந்தாலும் கூட ஆனா வாக்தேவி தான் விசேஷமாக சொல்லப்படுகிறார். தாட்சிணியரம் கிரிசத்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி. இவள்லாம் ஹைகிரீவ மண்டத்துல இருந்து பிச்சை எடுத்தவாள் தானா, சரோஜாசன தர்ம பத்னி. சரோஜாசன தர்ம பத்னின்னு சொல்லியிருக்கார் வாக்தேவிய சரஸ்வதிய. என்ன பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி, பிரம்மா எப்படி எப்படி எல்லாம் கட்டளை இடுறாரோ அந்த மாதிரிதான் வாக்தேவி ஒவ்வொருத்தருடைய வாக்குலையும் பிரவேசிக்கிறா. மச்சந்தா தேவ பிரபுத்தே பிரம்மன் பிரபுத்தேயம் சரஸ்வதி, இது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப என்ன விசேஷம் வரப்போறது, என்ன ஆச்சு, நீ சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை என்று சொல்ற. மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா எத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காபமோஹிதம். அப்ப இந்த ஸ்லோகத்துல ராமாயணம் மொத்தம் அடங்கி போச்சு. மான்னாக்க மகாலட்சுமிக்கு பேரு, மானுஷாத பெருமாளை பார்த்து சீனிவாசனை பார்த்து சொல்றது, மகாலட்சுமிக்கு உறையும் இடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மானுஷாதன்னு சொல்லி சொல்ற. மானுஷாத பிரதிஷ்டாம் துவாமகமஹா சாஸ்வதி சமஹா. ஒரு வருஷம் இல்ல, இந்த வருஷம் இந்த வருஷத்துல எத்தனை காலம் வந்தாலும் உம்முடைய பிரதிஷ்டைக்கு எப்பவுமே குறவே வரப்போறதில்லை என்று சொல்லி சொல்ற. அப்போ மானுஷாத பிரதிஷ்டாம் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் யத்க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதீஹி காமமோஹிதம் யத்க்ரௌஞ்ச மிதுநாத். க்ரௌஞ்ச சப்தத்தினால ராட்சசால சொல்ற, க்ரௌஞ்ச மிதுனம்னா ராவணனும் மண்டோதரியமா இருந்திருக்கு, அதுல ஏக்கமாக இருக்கிற ராவணன்.
காமமோகித சீதா பிராட்டியின் இடத்துல போய் அவன் தவறான ஒரு எண்ணத்தோட நடந்துன்றவனாக இருக்கிறதுனால அவனை அவதிகி அவனை கொன்ன காமமோகிதம். அதனால என்ன ஏற்பட போறதுன்னா ராமனுடைய புகழ், ராமாயணத்தினுடைய புகழ் எப்பவுமே இருக்க போறது. அதை பத்தி விசாரணை. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல ராமாயணம் முழுக்க சொல்லிட்டே என்னென்ன சுவாரஸ்யமா சொல்றாருன்னு பாத்தி மானிஷாத பிரதிஷ்டாம் சமகமஹா சாஸ்வதி சமாஹாம். மானிஷாதன்றதுனால பிராட்டி உரையும் இடம்னு சொல்றது பாலகாண்ட அர்த்தம் சொல்லிட்டு சீதைக்கும் ராமனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு இடம். பிரதிஷ்ட பிரதிஷ்டன்றது எப்போ வரும் ஒருத்தனுக்கு? பிரதிஷ்டன்றது பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணச்சேதான் பிரதிஷ்ட வரும். சத்தியத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கச்சேதான் பிரதிஷ்டை நமக்கு வரும். அந்த தர்மானுஷ்டானத்தை சொல்லி சொல்ற பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா. சாஸ்வதி ஹி சமாஹா அகமஹான்னு சொல்ற. அதாவது பிரதிஷ்ட அடைகிறதோட மாத்திரமல்ல வாசம் பண்ணக்கூடிய இடம். இப்ப எந்த இடத்துல வாசிஷ்டம் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்குன்னாக்க மகர்ஷிகள்லாம் சொல்ற இடம் பவத் விஷய வாசினகான்னு சொல்லக்கூடிய ஆரண்யகாண்ட விஷயத்தையும் சொல்ற. எத் க்ரௌஞ்ச மிதுனா தேகம் அவதீஹி. க்ரௌஞ்ச மிதுன சப்தத்தினால க்ரௌஞ்ச சப்தத்தினால வானரத்தையும் சொல்லலாம்னு இதுல விற்பத்தி பண்ற. க்ரௌஞ்ச மிதுனம் க்ரௌஞ்ச மிதுனம் தாரை வாலி. அதுல வாலி பாபகாரியம் பண்ணும். சுக்ரீவனுடைய மனைவிய அவன் பறித்து கொண்டதுனால ஒரு பாப காமமோகித்தனா ஆயிட்டான். ஆகையால வாலிபத்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு ஏக்கம் அவதீகின்னு. எல்லாரும் நினைச்சிருப்பா வாலிபத்தம் ராமாயணத்திலேயே இன்னைக்கும் ஒரு வாத விஷயமாக, இது சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய விஷயமாக, பட்டிமன்ற விஷயமாக சொல்லப்படுகின்றதுன்றது இல்லை. இதுல சித்தாந்தம் சொல்லிட்டு அது ஒண்ணுமே இல்லை, அது சத்தியத்தை பண்றேன்னு. ராவணவதம் எப்படி தப்பில்லையோ அந்த மாதிரி வாலிபதமும் தப்பில்லைன்றது. கவுஞ்ச சப்தத்தினால இவ்வாழ சொல்லி ராவணனையும் ராட்சசால சொல்லச்சே மந்தோதரியும் சொல்லிட்டு அதுல ராவணனை வதம் பண்ணேன்னு சொல்லிட்டு இதே ஸ்லோகத்தில் தான் சொல்ற. அந்த கணவனை பிரிந்ததுனால இது கிஷ்கிந்தா காண்டம் யுத்த காண்ட அர்த்தத்தை சொல்லியாச்சு. பிரிந்ததுனால வரக்கூடிய சிரமத்தை அந்த பெண் கிரௌஞ்ச பட்சி அனுபவிச்சது. அததான் உத்தரகாண்டம் சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சதுனால வர சிரமத்தை அனுபவிச்சு. இப்படி ராமாயண விஷயம் மொத்தத்தையுமே இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்ட. இப்ப அதோட இல்லாத பிரம்மா அனுகிரகம் பண்றேன் ந தேவாங்கன்றே காஜிதத்ர பவிஷ்யதி குரு ராமகதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், உன்னுடைய வார்த்தை ஒண்ணு கூட பொய்யா போக. ஆகையால நீ ராமகதாம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. சதுபகத சமாச சந்தி யோகம் சம மதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்ச வதம் நிஜாமயத்வம். இப்படி ராமாயணத்துக்கு ஏற்றம் ராமாயணத்தை இது பண்ணணும், நீ இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போரே கிருத்தம் காமாயணம் காவியம் இது செய்யி கரவாண்டியகம். ராமாயணம் முழுக்க எப்படி பண்ணணும் தீர்மானம் பண்ணிண்டு அவர் பண்ற ஒரு புத்துணர்வுற மாதிரி எப்படி எப்படிலாம் அமையணும் சொல்ல சொல்ற. அப்படி ராமாயணத்தை இதனுடைய ஒரு தொடக்கம் தான். இன்னும் இந்த பாலகாண்டத்திலயும் இருக்கக்கூடிய சில சில ஸ்லோகங்கள் இதை எவ்வளவு நாளை அனுபவித்தாலும் நம்மளுடைய கட்டுக்கு அடங்க சமயத்துக்குள்ள திக்காது, அது தாண்டிதான் போயிடும். இன்னைக்கும் தாண்டிதான் போயிடுச்சு. ஆனாலும் யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஸ்ரீராமனவம் இன்னைக்கு ராமானுபவம் மானுஷாத பிரதிஷ்டாத்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா எத் கவஞ்ச மிசுனாதேகம் அவதீக் காமமோகிதம்னு வால்மீகி பகவானுக்கு முதல்ல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தம் வார்த்தை பொய்யில்ல இது சத்தியமாகும்னு சொல்ற அளவுக்கு நான் தான் இந்த வார்த்தையை உன் வாக்குல இருந்து வர வச்சேன்னு பிரம்மா சொன்னதுல இருந்து கேட்டு ஒரு சந்தோஷத்தோட ராமாயணத்தை பண்றாங்க.
महान अनुग्रहमो दिव्य दंपति सीतारामर अनुग्रहमो नमेल्ड प्रार्थे अवितार्किक सिंहाय कल्याण गुणशाले श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।